நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, உங்கள் பிள்ளைகள் பிறந்த அன்று முதலில் உங்கள் வாரிசுகளின் ஜாதகத்தை பார்க்கும்போது எப்படி உணர்ந்தீர்கள்? எப்படி இருந்தது உங்களின் உணர்வு? ஜோதிடத்தை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன். பெருமையாகவும் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அதாவது, ஜோதிடமே ஒரு முழு நேர கவனமாக ஆகிவிட்ட நிலையில, தொழில்னு கூட சொல்லக்கூடாது, முழு நேர உணர்வாகி விட்ட நிலையில, ஒரு அதுக்காக வந்து இப்படித்தான், இதனால தான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னமோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி ஏதோ ஒன்று முழுமையாக பிடித்திருக்கிறதோ அதை போல எனக்கு இது பிடித்திருக்கிறது, அவ்வளவுதானே தவிர இதுல வந்து நான் எக்ஸ்ட்ராடினரி, நீங்க எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல விரும்பல. சிறு வயதிலிருந்தே அப்படியே ஜோதிடத்தின் மேல ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அன்பு, தாக்கம் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீங்க. இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பருவத்துல ஒரு அற்பாயுளில் இருக்க போகின்ற, நன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒரு தம்பிக்கு ஒரு விதமான மரணம் ஏற்படுமே அப்படிங்கிறத கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. சில நிலைகளில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இது எதிர்காலம் எப்படி இருக்குன்றது நம்ம இளமையிலேயே ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். நான் சில வகையில் என்னுடைய நெருக்கமானவர்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்லியிருக்கிறேன், இப்போ தான் வந்து என் ஜாதகத்தையே நான் பார்க்கறதுல நடக்கிறது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை வந்துருச்சு. ஆனால் உங்களைப் போலவே நானும் வந்து ஒரு இளம் வயதில் இருக்கும்போது நான் எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கணும்னு நான் வந்து சில ஆய்வுகள்லாம் செய்திருக்கிறேன் இல்லையா. அந்த அடிப்படையிலேயே வந்து என்னுடைய சில பர்சனல் விஷயங்களை நான் வந்து என்னுடைய இத்தனாவது வயதிலிருந்து இது நடக்கும், இது நடக்கும். அதுதான் ஒரு தடவை ஒரு மிக முக்கியமான ஒரு நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர் எழுத்துல வந்து என்னை கிண்டல் பண்ணும்போது, பார்த்துக்கிட்டே இருங்க, 43 வயசுக்கு அப்புறம் நான் பிரபலமான எழுத்தாளராக இருப்பேன், 43 வயதிற்கு பிறகு பிரபலமான எழுத்தாளராக தமிழ்நாட்டில் இருப்பேன். அப்போ நான் கெஸ் பண்ணது ஜோதிட எழுத்தாளர் கிடையாது, எல்லாருக்கும் சருக்கும், யாருமே இங்கே கடவுள் கிடையாது. ஆனால் பொதுவாக இதை வந்து குழந்தைகள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னாலே, குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பெற்றவர்களுடைய பாவகங்கள் மிகவும் அருமையாக இருக்க வேண்டும். 4-9 பாவகங்களும் சூரியனும் வலுத்திருக்க வேண்டும். அப்படி வலுத்திருக்கும்னா, அப்படி வலுத்த குழந்தைகளுடைய, குழந்தைகள் பிறப்பதற்கான சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஒரு 20 வயசு வரைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தின் அமைப்பில் பொத்தி 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 வளர்த்து தான் கிரவுண்டில் கொண்டு வந்து விளையாட விடுறோம். வாழ்க்கை எனும் கிரவுண்டில் ஒரு குழந்தைய யாருமே இதாக விட்டுறதில்லை. அட்லீஸ்ட் ஒரு 18 வயசு வரைக்கும் அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் கல்வியை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, வாழ்க்கை முழுவதுமே வந்து அவர்களுக்காக வாழ்ந்து அனைத்தையும் அவர்களுக்காக அர்ப்பணித்து அப்படி கொண்டு வந்து விடுறோம் இல்லையா. அந்த 18-20 வயசு வரைக்கும் அவர்களை வளர்த்து அந்த கிரவுண்டில் விடுற வரைக்கும் நம்ம வந்து கைகாலோட நல்லா இருக்கணும் இல்லையா. அப்போ எந்த குழந்தையின் 4-9 பாவகங்கள் வலுத்திருக்குதோ, சிசேரியனுக்கு அப்படித்தான் டைம் குறிக்கணும், சிசேரியனுக்கு அப்படித்தான் டைம் குறிக்கணுன்றதை சிசேரியன் டைம்லேயே கொடுத்துருக்குறேன். என்னுடைய குழந்தைகள் சிசேரியனில் பிறக்கல, ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த அமைப்பை நான் ஜோதிட ரீதியாக சொல்லும்போது